ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் கிரியேட்டிவ் கார்னர் வித் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான தோசை வெரைட்டி தான். இதை வந்து பச்சை பயிரை வச்சு தான் நான் இந்த தோசையை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். பயிர் தோசைக்கு தேவையானது என்னன்னு பார்ப்போம். முளைக்கட்டிய பச்சை பயிர் நான் எடுத்திருக்கேன். இது இப்படியே வந்து எனக்கு பாக்ஸில் ரிலையன்ஸில் கிடச்சிது, நான் வாங்கினேன். நீங்கள் வீட்டிலே கூட இதை முளைக்கட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சாதா பச்சை பயிரும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கப் எடுத்தீங்கன்னா பச்சரிசி, நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி அரை கப் எடுத்துக்கணும். இதான் வந்து அளவு. பச்சை பயிர் ஒரு கப்னா பச்சரிசி வந்து அரை கப்பு. இதுக்கு தேவையானதுக்கு வந்து மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. இது நல்லா காரமாக இருக்குங்கிறனால நான் கொஞ்சமாக உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். அதனால் ஒரு மிளகாய் வத்தல் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் அளந்து போடுறேன். இப்போ நான் முளைக்கட்டிய பச்சை பயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது ஒரு கப். தென் பச்சரிசி அதே கப்பால் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு மிளகாய் வத்தல். இது எல்லாத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நான் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருக்கேன். அரிசி தனியாக, பச்சை பயிர் தனியாக, இதோட ஒரு மிளகாய் வத்தலும் போட்டுட்டேன். ஒரு 4 மணி நேரம் இது வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இதை உப்பு போட்டு அரைச்சிட்டு மாவில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போடணும். அரைச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ இது 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் என்னென்னலாம் அரைக்கணும்னு பார்ப்போம். இந்த மரமிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிறேன் டைஜஷனுக்காக. இப்போ சின்ன வெங்காயம் 2 உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். அரைச்சி சேர்த்தா உங்களுக்கு வாசனையும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்கள் தோசை மாவில் இதை ஆட் பண்ணி தோசை பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை. அதனால நான் அரைச்சி போட்டுக்க போகிறேன். இல்லை வெங்காயம் வேண்டாம்னா நீங்கள் ஆப்ஷனல் தான் விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டு மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். உப்பு போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஓட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை களைஞ்சு அரிசியும் பச்சை பயிரையும் போட்டு அரைச்சிக்கணும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கிறனால மசியலை. நீங்கள் அரிசி பச்சை பயிரோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா மசிஞ்சிடும். இப்போ நான் பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சிருக்க பச்சை பயிரையும் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஜஸ்ட் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அடுத்து அரிசியும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவு கொஞ்சமாக மசிஞ்சிருக்கு. இப்போ நான் அரிசியும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் அரைக்க வராது. அதே மாதிரி இது ரொம்ப வழவழப்பாகவும் அரைக்க வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் அடமாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரிசியும் போட்டு அரைச்சிக்கிறேன். நான் இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இதோ இந்த அளவு வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் அரைச்சேன். தண்ணி தேவைப்பட்டது, ஆனால் தண்ணி ஊற்றலை. கொஞ்சம் தெளித்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த பதத்தில் தான் மாவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 2 to 2.5 மணி நேரமாவது இதை அப்படியே விட்டுடுங்க, வெளியிலே இருக்கட்டும். கொஞ்சமாக லைட்டாக வந்து புளிப்பு டேஸ்ட் இதுக்கு வரணும். ஏன்னா இப்போவே நீங்கள் தோசை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை வரும் இது. அதனால் ஒரு 2 to 2.5 மணி நேரமாவது இதை அப்படியே வெளியில் ஒரு மூடி போட்டு வெளியிலே வச்சுடுங்க. இப்போ நீங்கள் வந்து நைட்டுக்கு இந்த தோசை பண்ணுறீங்க அப்படின்னா மத்தியானமே நீங்கள் ஊற போட்டிங்கன்னா சாயந்தர நேரம் வந்து அரைச்சிட்டு மாவு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா நைட் ஒரு 7:30 to 8 போல் தோசை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து சுண்டல் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால இது மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். என் பையனும் இந்த சுண்டல் வெரைட்டி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். பட் வந்து அவன் ஹெல்த்துக்காக நான் இதெல்லாம் கொடுக்கணும் தான் தோசையாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதுனா நார்மல் தோசைன்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு சட்னி சாம்பாரோட குழந்தைங்க சாப்பிட்டுடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு மேலே இந்த மாவு ஊற வச்சு ஊறிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன். அப்போ கூட மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இது மிக்சி அளவுன தண்ணி தான். தண்ணி விட்டு கரைச்சிட்டேன்.
இந்த தோசையாக பார்த்துருக்க வேண்டிதான். தோசை டவா போட்டு ஹீட் பண்ணிட்டேன். போயிட்டேன், தோசையாக ஊற்றிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாகவும் ஊற்றிக்கலாம், இல்லை அடைப்பதத்துலேயும் ஊற்றிக்கலாம். இல்லை மாதிரி ஊற்றிட்டு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துச்சு, இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம அரைச்ச அந்த வெங்காயம், சீரகம், இந்த ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா வருது. இந்த தோசை வந்து ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்க ஒரு தோசை சாப்பிட்டா கூட நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி அரைச்சி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதா தோசைன்னு கண்டிப்பாக குழந்தைங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. இந்த ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்து கூட ஒரு தோசை மட்டும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஈவினிங் டிஃபனுக்கு கூட நிறையா குழந்தைங்க வந்து ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நைட்டுக்கும் நீங்கள் வந்து இது சாப்பிடலாம். இப்போ இன்னொரு சைடு வெந்த உடனே எடுத்துடுறேன். ரெண்டு சைடுமே நல்லா வெந்துடுச்சு தோசை. இப்போது எடுத்துடலாம். கூட முளைக்கட்டிய பயறு தோசை ரெடி. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இந்த தோசை. இதுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி சட்னி எது வேணா, இல்லை இட்லி பொடி எது வேணா வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, நிலக்கடலை சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.